ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்கறோம் பார்த்தீங்கன்னா கிரிப்டோகி கடை வந்துடும் அப்படின்ற மாதிரி இரண்டு முன்னாடியே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தோம் பட் இருந்தாலும் வந்து அது டீட்டெயிலாக கொடுக்கல அதில் வந்து ஏற்கனவே சொன்ன செய்திகளாக தான் விளக்கம் கொடுத்தோம் ஆனால் இப்போ ரீசெண்ட் டைமில் ஒரு ரெண்டு நாள் முன்னாடி பார்த்திங்கன்னா நியூஸ்லையும் கொடுத்துருந்தாங்க பேப்பர்லேயும் கொடுத்துருந்தாங்க அதை பற்றி விளக்கத்தை தான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னுடைய காண்டாக்ட் நம்பர் வேணும்னா டிஸ்கிரிப்ஷன் எடுத்துக்க வேணும்னு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு தேவையான தகவல்கள் மட்டும் ஃபோன் பண்ணுங்கள் முக்கியமான இன்ஃபர்மேஷன் மட்டும் கால் பண்ணுங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா தேவையில்லாத கால் பண்ண வேணாம் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரிப்டோவுக்கு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து தடை செய்ய போகிறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்து பரவிட்டே வந்துச்சு அதை நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருந்தாங்க டெலிகிராம் குரூப்பில் ஆனால் நான் தெளிவாக சொல்லியிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படி நடக்கிறது சான்ஸு ரொம்ப ரொம்ப கம்மி தான் ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்குற காலகட்டத்தில் டிஜிட்டல் மணி ரொம்ப பாப்புலர் ஆகிடுச்சு அதே ஒரு ரீசனால் வந்து அதை தடை செய்ய முடியாது அப்படின்றது நான் குறிப்பிட்டிருந்தேன் அப்போவும் சில பேர் வந்து நம்பளை கமாண்டேயும் கேட்டிருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் ப்ரைவேட்டாக கால் பண்ணி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக தடை பண்ணுவாங்க அப்படின்னு இப்போ ரீசெண்டாக செய்தியில் கூட சொல்லியிருந்தாங்க கிரிப்டோ கரன்சியில் பார்த்தீங்கன்னா அதிகமான மணி வந்து ஃபண்டு கை மாறுது கை மாறுதுன்னா தீவிரவாதத்துக்கு தீவிரவாதத்துக்கு மட்டும் இல்லை அதாவது இல்லி இல்லீகல் ஆக்டிவிட்டீஸுக்கு வந்து நிறையா வந்து இந்த ஃபண்டு வந்து கை மாறுது அப்படின்ற மாதிரி வந்து செய்தியில் சொல்லியிருந்தாங்க அதை முடிஞ்ச அளவுக்கு தடை பண்ணணும் அப்படின்ற மாதிரி செய்தியில் சொல்லிட்டு இருந்தாங்க ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லலை ஷார்ட்டாக முடிச்சிட்டாங்க அவ்வளோதான் நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான செய்தி செய்திப்பட்டிருந்தாங்க அதில் பார்த்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி வருமானத்துக்கு அதிகமாக வந்து இருக்குது அப்படின்றதையும் அதுக்கு வந்து வரி விதிக்கணும் அப்படின்றது சட்டத்திட்டமாக வந்து கவர்மெண்ட் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டு அதிகாரப்பூர்வமாக கொண்டு வரப்போகுது அப்படின்றது செய்தியில் பேப்பர் அதாவது நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க இப்போ நான் ஏற்கனவே சொன்னது தான் ஒரு நாட்டில் கிரிப்டோ கரன்சின்றது வந்து ரொம்ப பாப்புலர் அப்படின்ற பட்சத்தில் அப்படின்ற பட்சத்தில் எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க நம்ம வந்து கிரிப்டோ கரன்சியில் ஏர்ன் பண்ணலாம் அப்படின்ற ஏஎமில் தான் நிறைய பேர் வராங்க ஒன்று ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதிகமான ஃபண்டு மிடில் கிளாஸ் ஆளால் வந்து கை கிடையவே கிடையாது அதே சமயத்தில் தீவிரவாதத்துக்கு நம்ம வந்து துணை போக போகிறதும் கிடையாது அப்படின்ற பட்சத்தில் நம்ம பயப்படவே தேவை இது முதல் விஷயம் ரெண்டாவது பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் ஃபண்டு கை மாறுதுன்றப்ப ரெகுலர் கண்டிப்பாக கொண்டு வரத்துக்கு தொண்ணூத்தொம்போது சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது வருங்காலத்தில் கிரிப்டோ கரன்சி இப்படி தான் இந்தந்த அதாவது இந்த ரூல்ஸில் தான் வந்து ரன் ஆகணும் அப்படின்ற ப்ராசஸ் கொண்டு வருவாங்க அந்த ப்ராசஸில் தான் எல்லாருமே வந்து ரன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளும் வந்து ரன் பண்ணுற மாதிரி போக முடியும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா நமக்கு வந்து ப்ராஃபிட் வருது அப்படி அப்படின்னா நம்ம வந்து பத்து லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறோம் ஒரு ஐம்பது லட்சம் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிது அப்படின்னா அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் வச்சிருப்பாங்க ஒன் இயருக்கு ஒரு பர்சன்டேஜ் இதில் லாங் டைமுக்கு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு பத்து வருஷத்தில் கழித்து நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்க டெபாசிட் அமௌண்ட்டு விட்ரா பண்ணும்போது பெரிய தொகை வருது அப்படின்னா அதுக்கு வந்து பெரிய அமௌண்ட்டு வந்து கண்டிப்பாக கேட்பாங்க இப்போ ஷார்ட் டைமுக்கு ஒரு அமௌண்ட் வரும் லாங் டைமுக்கு ஒரு அமௌண்ட் வரும் உதாரணத்துக்கு ஷார்ட் டைமில் ஷார்ட் பீரியடில் ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்துட்டிங்கன்னா இரோ என்ன நான் ஒரு பொதுவாக சொல்கிறேன் இதுதான் அக்யூரிட்டாக கிடையாது ஒரு இருபது பர்சன்டேஜ் வச்சுக்கோங்க இப்போ நம்ம இருபது லட்சம் எடுக்கிறேன்னா ரெண்டு லட்சரூவா அவங்களுக்கு கொடுத்துடணும் அது ஷார்ட் டைமில் இப்போ நீங்கள் போட்டு அந்த மாதம் நடத்துட்டோம் இருபது லட்சரூபா அப்படின்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சரூவா கொடுத்துடணும் இது யாருக்குன்னா கிரிப்டோ கரன்சிக்கு போடுற வரி நல்லா புரிஞ்சுக்கோ கிரிப்டோ கரன்சிக்கு போடுற வரி இன்கம் டேக்ஸ் ரைடு சாரி சர்வீஸ் கிடையாது அதுக்கு வந்து அந்த வரி வரி கிடையாது இது வந்து கிரிப்டோ கரன்சி அதுக்கு மட்டும் கொடுக்குற வரி ஓகேவா இது நம்ம ஃபண்டை வெளியே எடுத்துகிட்டு போனப்பட நம்ம பேங்க்கு போய்டும் நம்ம பேங்குக்கு போனப்பட இந்த வருமானத்துக்கு நம்ம வந்து குறிப்பிட்ட பர்சன்டேஜ் வரி கட்டுற மாதிரி வரும் அது வந்து இன்கம் டேக்ஸ் இப்போ கிரிப்டோ கரன்சிக்கு வேறு இன்கம் டேக்ஸ்ன்றது வேற நீங்கள் ரெண்டையும் போட்டு குழப்பிக்க வேணாம் நம்ம இதுக்குன்னு தனியாக ஒரு ரூ ரூல்ஸ் ரெகுலேட்டரில் நம்ம வந்து ரன் பண்ண போகிறோம் அந்த ரூல்ஸ் ரெகுலேட்டரில் வந்து வெளியே ஃபண்டு நம்ம பேங்குக்கு வந்த பிற்பாடு அது வந்து நமக்கு அதாவது எடுத்து செலவு பண்ணுற மணி அந்த மணிக்கு வந்து நம்ம அளவுக்கு அதிகமான ஃபண்ட் வச்சுருக்கன்ற பட்சத்தில் அதுக்கும் ஒரு வரி கட்டணும் அப்படின்றது தான் இன்கம் டேக்ஸ் ஓகேவா இப்போ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் எந்த காரணத்தை கொண்டு யாரும் பேனைக்காகணும் பயந்துக்கிட்டு ஒரு வேலை நம்ம வந்து பிளாக் பண்ணுறாங்க கிரிப்டோகன்சி இந்தியாவில் தடை பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக வெளில போயிடலாம் ஸ்டார்டிங்கிலே சொன்னது தான் பயத்தினால் எதையுமே ஒன்றும் சாதிக்க முடியாது எதுவுமே ஒரு ரிஸ்க் இல்லாமல் எதுவுமே கிடைக்கவே கிடைக்காது அப்போ உங்களுக்கு பயம் இருக்குது அப்படின்னா கிரிப்டோகரன்சியை விட்டு டோட்டலாக வெளில போயிடுறது நல்லது ஏன்னா உங்களுடைய பணமும் நீங்கள் நீங்கள் ரிஸ்க் எடுக்கவும் வேணாம் நீங்கள் சம்பாதிக்கவும் வேணாம் பணத்தை அவங்க பாதுகாப்பாக வச்சுக்கிட்டு இல்லை வேறு வழி நல்ல வழி இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வந்து ஏன் பண்ணிக்கலாம் அப்படின்ற பட்சத்தில் இல்லை எனக்கு வந்து நான் ரிஸ்க் எடுக்க தயார் பிரச்சனை இல்லை என்னவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கும் நீங்கள் என்ன செய்யலாம்னா சின்னதான ஒரு தொகையை இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு லாங் டைமுக்கு இருந்தாலும் ஷார்ட் டைமுக்கு இருந்தாலும் இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு விட்டுடலாம் ஒன்று அடுத்தது நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணாலும் பெரிய ப்ராஃபிட் கிடைக்கும்போது இந்த வரியை கட்டிட்டு வர வ வரணும் இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது வந்து பின்னாடி பிளாக் பண்ணுறோம் அதாவது கிரிப்டோ கரன்சி தடை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் கொண்டு வராங்கன்னா அதுக்கும் ஒரு ரெகுலர் எப்படின்னா ஆல்டர்னேட்டிவ் வச்சுருப்பாங்க நீங்கள் ஆல்டர்னேட்டிவாக வந்து ஒரு வழி வச்சுருப்பாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பெரிய அளவில் ஃபண்டு வந்துச்சு இல்லை வந்து கிரிப்டோ கரன்சி தடை பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் அவங்க ஒரு காலவாசம் கொடுப்பாங்க இப்போ நமக்கு வந்து பெருசாக லாஸ் வராது எப்படியும் பெருசாக லாஸ் வராது வேல்டு எக்ஸ்சேஞ்சு நிறைய அதாவது இன்டர்நேஷ்னல் எக்ஸ்சேஞ்சு பார்த்திங்கன்னா நிறைய எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அந்த எக்ஸ்சேஞ்சில் வந்து நம்ம மணியை வந்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம் என்னென்னா யூஎஸ்டியை கன்வெர்ட் கன்வெர்ட் பண்ணோம் யூஎஸ்டியாக கன்வெட்ஸ் பண்ணாலும் நமக்கு வந்து பேபால் அதுபோல் வந்து அக்கௌண்ட்டில் நம்ம ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படி இல்லைனா நிறைய பேர் பேபால் அக்கௌண்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சவங்க ரிலேட்டிவ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட் சர்க்கிளில் யூஸ் பண்ணுறவங்களாக இருக்கலாம் அவங்கள்ட்ட கொடுத்து கூட நம்ம கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா இவ்வளோ ஆப்ஷன் இருக்குது இவ்வளோ ஆப்ஷன் இருக்குன்றப்ப இந்த ஐசரி பயந்துகிட்டு எல்லா நாட்டிலையும் தடை பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பாக வந்து பெரிய அளவில் ஃபண்டு வந்து லாஸ் ஆகும்ன்றத விட பெரிய பெரிய தொழிலதிபரெலாம் பாதிக்கப்படுவாங்க நாம் வந்து பெரிய ஆள் கிடையாது ஆனால் பெரிய இன்வெஸ்டர்ஸ்லாம் இதில் நிறைய பேர் இருப்பாங்க அவங்களாம் கண்டிப்பாக வந்து இதை லீகலாக தான் பார்ப்பாங்களே தவிர விட மாட்டாங்க ஆனால் கவர்மெண்ட் எடுக்கிற ஸ்டெப்பு கேட்டு தான் ஏன்னு பார்த்திங்கன்னா இது வந்து தீவிரவாதத்தை அதிகமாக வளர்க்கும் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான கருத்து தான் ஏற்கக்கூடியது ஆனால் அதுக்கு மாற்று வழி தான் கண்டுபிடிப்பாங்களே தவிர அதை முற்றிலும் தடை செஞ்சிடலாம் அப்படின்ற மாதிரி வழிக்கு போக மாட்டாங்க இப்போ நான் சொன்னது அத்தனையும் வந்து என்னுடைய தனிப்பட்ட கருத்துக்கள் மட்டும்தான் இதுதான் நடக்கும் அப்படின்றது அதிகாரப்பூர்வமாக சொல்ல முடியாது இது நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது நான் சொன்னது அத்தனையும் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது தடை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி தான் செய்தியில் சொன்னதும் அப்படியே சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் நியூஸ் பேப்பரில் கொடுத்து அப்படியே சொல்லியிருக்காங்க லாஸ்ட் டைம் மோடிஜி பேசும்போது அவர் அப்படி தான் சொல்லியிருந்தார் ஓகேவா இப்போ டீட்டெயிலாக உங்களுக்கு புரிஞ்சிக்க நினைக்கிறேன் மேலும் சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுவோங்க அப்படி இல்லைனா நம்ம ஃபோன் நம்பர் இருக்குது அதில் கால் பண்ணி கேட்டுக்கலாம் உங்க தேவையான தேவையில்லை கிடச்சிரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு நான் நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சினா நம்ம வீடியோ ஒரு லைக் போட்டுக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுச்சினா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பார்த்து பெல் பட்டன் அடித்தி நோட்டிஃபிகேஷன் நோட்டிபேஷன் பண்ணி பண்ணிச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ அத்தனை உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் அள்ளிக்கூட இல்லையில் மற்றொரு சொல்லிக்கூட மீண்டும் மட்டு ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம்